ப்ரேஸ் காட் ப்ரேஸ் காட் ப்ரேஸ் காட் ப்ரேஸ் காட். எல்லோரும் சற்று நேரம் நம்முடைய கர்த்தரை நம்முடைய தேவனை துதிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அவரை கனப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நேரம் நமக்கு கிடைக்காம இருந்ததே, இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை 3 மாதம் நமக்கு கிடைக்காமல் இருந்ததே, இப்போ அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறோமே, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிஷாரா ஓ மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த ஓய்வு நாளுக்காய், பரிசுத்த நாளுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கடந்த மாதங்களில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை நினைக்கிற ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது நம்முடைய கர்த்தர் தான். இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள், நண்பர்கள், நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள் நம்ம எப்படி பார்த்தாங்களோ, நம்மளை நினைச்சாங்களோ இல்லையோ, ஆனால் நம்முடைய கர்த்தர் தாயின் கருவிலை முன்குறித்தவர். இந்த பேண்டமிக் காலத்தில், பெருந்தொற்றின் காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை நினைத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரங்க தாவே. இரவு பகலாக அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சுகத்தை குறித்து, நம்முடைய பலனை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்ம எப்படியெல்லாம் அவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் யோசித்து சிந்தித்து அவர் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அடியோடுமே துதிக்கிறோம். ஓ ரிஷரா பாக்கா ஊராதியா. ஓ ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, சொல்ல
ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய அபிஷேகம் கடந்து போவதாக. உம்முடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொருவரின் மேலும் வெளிப்படுவதாக. பிள்ளைகள் ஆண்டவரே திரும்பி செல்லும் பொழுது மன உற்சாகத்தோடு புது பொலிவோடு ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய புதிய கிருபை பலத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம சில பாடல்களை பாடி இந்த காலவெளியில் நம்முடைய கர்த்தரை நாம் உயர்த்துவோம், நம்முடைய ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். அந்த சிலாக்கியத்துக்காக ஒரு விஷயம் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 3 மாதங்களாக நம்மெல்லாம் சந்திக்காமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். COVID-19 புள்ளி வைக்கிறவங்க, தடை பண்ணுறவங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவங்க உலகத்தார் விஞ்ஞானியும் கிடையாது. கர்த்தர் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். அதுக்கு எந்த மனுஷனை எப்போ பயன்படுத்தணுமோ கர்த்தர் சரியான நேரத்தில் மனுஷனை கொண்டே அதை தடுத்து நிறுத்துவார். அதுக்குரிய ஞானத்தை கொடுப்பார், அதுக்குரிய வெளிப்பாட்டை கொடுப்பார். அந்த மனுஷர்களை கொண்டு முழு உலகத்தையும் கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஏமேன். இந்த உலகத்தில் வந்து கர்த்தர் எப்படி விடுதலை கொடுக்குறாருனா மனுஷர்கள் கொண்டு தான் கொடுக்குறார். மனுஷர்கள் மூலமாக தான் தம்முடைய வல்லமையை அனுப்பி, தம்முடைய வல்லமையினாலே மனுஷர்களை நிரப்பி, தம்முடைய பரிசுத்த ஆவியினால், ஆவியின் தேவனால் ஊதப்பட்டு அவங்க தேவனுடைய வெளிப்பாட்டின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதற்குரிய வேலையை செய்வார்கள். அற்புதமாய் செய்து முடிப்பார்கள். உலகமே விடுதலை பெற்று மகிழ்ச்சியாய் வாழும். ஏமேன், ஹல்லேலூயா. நம்ம ஜெபங்கள் வீண் போகாது. ஏமேன், ஹல்லேலூயா. பாடும் அந்த பாடலை பாடி நம்ம நல்ல கரங்களை தட்டி பாடி நம்ம தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா. எத்தனை பேர் இந்த பேண்டமிக் காலத்தில் வார்த்தையவே பற்றி கொண்டு வந்தீங்க? எத்தனை பேர் பைபிளை திறந்து பல மணி நேரம் வாசித்தீங்க? எத்தனை பேர் அந்த கேட்ட வார்த்தையை உள்ளத்தில் நினைவு கூர்ந்து என் தேவனுடைய வார்த்தை இவ்வளோ வல்லமையாக இருக்கிறதே என்று சொல்லி அதை உள்ளத்தில் தியானித்தீர்கள்? வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அவன் நலமாயிருப்பான், அவன் உறுதியாயிருப்பான், அவன் பலசாலியாயிருப்பான். எதிலும் சோர்ந்து போக மாட்டான். எந்த பேண்டமிக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமாக இருப்பான். பாடுவோமா அந்த பாடல? தட்டுவோமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவை
அவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன் எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரேன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்றார் பாருங்க, என்னுடைய நித்திரையின் மத்தியிலும் கூட, என்னுடைய நான் படுத்திருக்கிற பெட்டில் கூட, ஆண்டவரே என் படுக்கையிலும் உண்மை நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறான், ஊரெல்லாம் சுற்றிட்டு போய் படுக்கும்போது ஊரில் உள்ள பொல்லாத காரியங்கள்லாம் மனசில் நினைப்பி வச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு படுக்கிறான். அவனால் தூங்கவே முடியல. அவன் கர்த்தருடைய ஆள் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய காரியத்தை கொண்டு போய் மனதில் வச்சு பெட்டில் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். படுக்க போகும்போது கூட ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே படுக்கிறான். வேகமாகப்பட துதிக்கிறான். காலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கிறான். அப்புறம் பகல் வேலை பகல் முழுவதுமாக கர்த்தரை துதித்து துதித்து கர்த்தரை மையப்படுத்துகிறான். ஏமே நல்லலுவையா. பாடுவோம் அந்த பாட்டை. என்னே சார் நீதான் ஐயா, நேசிக்கிறேன் உண்மைத்தான் ஐயா. அண்டவரே இந்த காலவெளியில் நான் அந்த உலகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியே மனுஷர்கள் எல்லாரையும் வேறுபாடு இல்லாமல் நான் நேசிக்கிறேன், ஆனால் உண்மை முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். ஆமே ஹல்லேலூயா. ப்ரைஸ் காட். ஆமென். ப்ரைஸ் காட். எல்லா கர்மத்துக்கு படுமா இந்த காலை வேளையில் தம்பி தேவனை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னே சார்
நம் காவல் நீர் இனி நான் அல்ல எல்லாம் நீரே என் நேச நீதானையா இருக்கின்றேன் உம்மை தானையா என் நேச நீதானையா இருக்கின்றேன் உம்மை தானையா துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை சொல்வோம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஆண்டும் சரி 2021 ஆண்டும் இந்த பேண்டமிக்கை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல விதமான சூழ்நிலைகளை நாம் சந்தித்து வருகிறோம். நெருக்கடிகளை சந்தித்து வருகிறோம். பலவீனங்கள் வியாதிகள் வலி வேதனைகளை நாம் சந்தித்து சகித்து அதை அதிலிருந்து விடுபட்டு வருகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மரண பரியந்தமும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு சத்ருவுக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு, வியாதிக்கு விட்டு கொடுக்க மாட்டாரு. பொருளாதார மற்றும் குடும்பத்தில் நீங்க பார்க்கிற இந்த உலகத்துல எல்லாரையும் பாதிக்கிற அந்த பாதிப்புகள் உங்களையும் பாதிக்கிறது, உங்களையும் நெருக்குகிறது. ஆனா உங்கள் ஆண்டவர் இயேசு ஒன்றுக்கும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எவ்வளவு அருமையான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார். ஓ ரிஷா ராதி லரா கா பா ஓ ராதி அந்தாரா. ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. எத்தனை பேர் உணர்றீங்க இந்த காலவேளை? எத்தனை பேர் அதை உங்க ஆவியில உணர்ந்து கர்த்தரை பாடுறீங்க? Thank you, Jesus. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. சொல்லுமா, நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்று
பச்சையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. அக்வவிசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்துவிட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுமா, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் வாழ்த்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. பார்க்கல் இங்க எழு வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல் நீங்க வந்து நின்னீங்க. நினைச்சு பார்க்கல் என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல் நீங்க வந்து நின்னீங்க. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அல்லேலூயா. எங்களை நீங்க விட்டு கொடுக்கல ஆண்டவரே. பிசாசு எங்களை அழிக்க பார்த்தான், எங்களை நீங்க விட்டு கொடுக்கலப்பா. உலகத்தில் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் சத்துருக்கள் எழும்பினார்கள். மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஒருவருக்கும் நீங்க விட்டு கொடுக்கலப்பா ஆண்டவரே. பிசாசினுடைய ஆவிகள் எங்களை வந்து நெருக்கின போது எங்களை விட்டு கொடுக்கல. வியாதிகள் எங்களை ஆண்டவரே நெருங்கி வந்த போது வியாதிகளுக்கு எங்களை விட்டு கொடுக்கல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கஷ்ட நஷ்டங்கள் ஆண்டவரே தேவைகள் மத்தியில எங்களுக்கு ஆதரவாயிருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை கரம்பற்றி நடத்தினீங்கப்பா. எங்களை கரம்பற்றி நடத்தினீங்களே முக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனையின் வாயிலாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுகிறேன். இந்த காலவெளியில் இந்த இடத்துல வந்து உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளையும் வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்காத கர்த்தர் எங்களை பிசாசுக்கும் மனுஷர்களுக்கும் நோய்க்கும் ஆண்டவரே இந்த உலகத்தின் அந்தகார சக்திகளுக்கும் விட்டு கொடுக்காத ஒரு இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய மரண பரியந்தமும் ஒன்றுக்கும் ஒருவருக்கும் எதற்கும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நிச்சயத்தை நாங்கள் இந்த காலவெளியில பெற்றுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம்.
நாங்கள் பெற்றுக்கொண்டபடி புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலவிலும் பரிசுத்த ஆவியாகி தேவன் எங்களோடு பேச போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையும் யூடியூப்லேயே வரும். தொடர்ந்து நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் தேவனுடைய ஊழியங்களுக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்பினால் உங்களுடைய காணிக்கைகளை, தசமபாகங்களை நீங்கள் கீழே வருகிற அந்த லைட் ஆஃப் லைஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கலாம், காணிக்கைகளை அதில் டெபாசிட் பண்ணலாம். அதே போல் கூகுள் பேயும் இருக்கிறது, கூகுள் பே அக்கௌண்ட்டும் கீழே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த கூகுள் பேயில் நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் செலுத்தலாம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தொலைபேசியிலே எங்களோடு பேசுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சமூகத்தில் நாம் விதைப்போம். ஜெபித்து நாம் விதைப்போம். கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்வோம். அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய விதைகளை உம்முடைய நிலத்தில் கொண்டு வந்து விதைக்கிறேன். விதைப்பு மறுப்பும் இந்த உலகம் உள்ளவரை இருக்கும். இந்த பிரமாணத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். இந்த பிரமாணத்தை கர்த்தருக்காக அல்ல, இந்த பூமியில் எங்களுக்காக, அதன் மூலமாக நாங்கள் பெருகும்படியாக இந்த விதைப்பு மறுப்பும் பிரமாணத்தை நாங்கள் அறிந்து கொண்டு, நாங்கள் புரிந்து கொண்டு, அதன்படி நாங்கள் செயல்படும் பொழுது, இந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது எங்களை பெருக பண்ணுகிறீர், எங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுகிறீர், எங்கள் பிள்ளைகளை பெருக பண்ணுகிறீர், எங்கள் தொழில்களை வர்த்திக்க பண்ணுகிறீர், எங்கள் வேலைகளை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை உணர்ந்து இந்த காலவெளியில் வேத வசனத்தின்படியே விதைப்பு மறுப்பும் உலகம் உள்ளவரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி அதை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து விதைக்கிறேன். பெரிய அறுவடையை கொடுங்க, தேவைகளை சந்திங்க. இதனுடைய ஆசீர்வாதமும் இதனுடைய பெருக்கமும் என்னுடைய அப்பத்திலும் தண்ணீரிலும், என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பகுதியிலும், என் பேங்க் அக்கௌண்டிலும், நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும், என் தொழில்களிலும் அது வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருவிருந்திற்காக நாம் எல்லோரும் ஆயத்தமாகவும், உங்கள் வீடுகளிலே நீங்கள் ரசத்தையும் அப்பத்தையும் நீங்கள் ஆயத்தமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அப்பத்தையும் சரீரத்தையும் குறித்து ஆண்டவர் பேசும்போது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்ன நினைவு கூறுவது, என்ன நினைவு கூற சொல்லுகிறார்? 2000 வருஷங்களுக்கு முன்பாக உங்களுடைய பாவ சாபங்களை நான் சிலுவையில் சுமந்து தீர்த்தேன் என்பதை ஞாபகம் கூறும், ஞாபகத்தில் வையுங்க, நினைவு கூறுங்கள். உங்களுடைய உங்களுக்காக ஒரு மாபெரும் ரட்சிப்பை நான் சிலுவையில் உண்டு பண்ணியிருக்கிறேன். இந்த இரத்தத்தினாலே தான் உங்களை நான் கழுவி இருக்கிறேன். இந்த இரத்தத்தை தான் விலைக்கிரயமாக நான் செலுத்தி இருக்கிறேன். ஆக இதை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதில் கையிடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் தேவனுடைய குடும்பத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதையும், அவருடைய இரத்த சொந்தமாய் இருக்கிறீர்கள் என்பதையும், அந்த இரத்தத்தின் மூலமாய் வருகிற சகல ஆசீர்வாத நன்மைகளுக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். இப்படிப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ரட்சிப்பும் இதனுடைய மேன்மைகளும் எப்படி வந்தது, யார் மூலமாய் வந்தது?
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. இதெல்லாம் நினைவு கூறுங்கள். இந்த காலவெளியில அவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்துல நினைவு கூர்ந்து இந்த திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்வோம். செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலவெளியில இந்த முதல் தேதியில இந்த திருவிருந்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரங்க தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் கரங்களில் வைத்திருக்கிற இந்த அப்பத்தையும் ஆண்டவரே இந்த ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லோரும் நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த அப்பத்தையும் இந்த சரீரத்துக்கு ஒப்பான இந்த அப்பத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பா இருக்கிற இந்த ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் பேச போகிற அருமையான ஒரு சத்தியம், சோம் பண்ணிட்டு தூங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே நான் அல்ல, உம்முடைய பிள்ளைகள் வந்து உட்காந்துருக்குறாங்க பையா. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் வந்து ஆர்வமாக உட்காந்துருக்காங்க உம்முடைய சமூகத்தில் ஏக்கத்தோடு. ஆண்டவரே கர்த்தரி சமூகத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிற இவர்களுக்கு ஆண்டவர் பேசுவீராக, ஆவியானவர் பேசுவீராக, என் மூலமாக நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The assurance of the believers, the assurance of the believers, விசுவாசிகளின் உறுதி. சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசிகளின். நீங்களெல்லாம் வந்து இந்த பேண்டமிக் காலத்தில் விசுவாசிகளாக இருக்கிறீங்க, உறுதியாக இருந்தீங்களா? யார் யாரெல்லாம் உறுதியாக இருந்தீங்க? உங்கள் பலவீனத்தின் நேரத்தில் எத்தனை பேர் உறுதியாக இருந்தீங்க? உங்கள் தொழிலில் எத்தனை பேர் உறுதியாக இருந்தீங்க? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது பிசாசு பிரச்சனைகளையும் அந்த ஐக்கிய குறைவுகளை கொண்டு வந்து உங்கள் மனசில் வேதனைகளை புகுத்தும் போது எத்தனை பேர் அந்த உறுதியோடு இருந்தீர்கள்? விசுவாசிகளுக்கு உறுதி அவசியம், விசுவாசிகளுக்கு உறுதி அவசியம். அப்போ இந்த அஷூரன்ஸ் ஆஃப் த பிலீவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசிகளின் உறுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து அந்த உறுதி என்பது கேள்விக்குறியாக இருக்குது. பலருக்கு குறிப்பாக எதில் உறுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு பேச போகிறேன். எதில் உறுதியற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய ரட்சிப்பை குறித்து மறுபிறப்பை குறித்து உறுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பு எப்படி வந்தது, அந்த ரட்சிப்புனா என்ன, அந்த ரட்சிப்பின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூர் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற காரியத்தில் ஒரு உறுதியற்றவர்களாக இருக்கிறார்கள், உறுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக எவ்வளோ காரியங்களும் செய்கிறோம், ஆனாலும் அதில் ஒரு திருப்தி இல்லை, நான் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கர்த்தருக்கு செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி திருப்தி இல்லாமல் இருக்கிறோம். நாம் வந்து நம்முடைய கண்களினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவ்வப்போது நம்முடைய கண்ணில் பார்க்குறோம். அது என்னடா, அது நம்ம வந்து என்ன தான் சபைக்கு போய் நம்ம ஆராதிக்கிறோம், ரசிக்கப்பட்டோன்றோம், கடைசியில் பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது குறைவுகளே பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். குறைவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம கண்ணில். அதே போல் கர்த்தருடைய சித்தங்களை அறிந்து, நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி எழும்பி நிற்கிறோம்,
எழும்பி நிற்கும் போது நம்முடைய பாவத்தையும் பார்க்குறோம் ஒரு பக்கத்தில். என்னடா இது கத்துடைய சித்தத்தை செய்யணும்னு எழும்பி நிற்கிறேன், கடைசியில் பார்த்தா என் வாழ்க்கையில் இன்னும் பாவங்கள் இன்னும் அப்படியே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த நிச்சயம் இல்லாத ஒரு நிலை, அதாவது ஒரு திருப்தி இல்லாத நிலை, குறைவுகளை அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற ஒரு நிலை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் எழும்பி நிற்கிற போதிலும் கூட நம்முடைய பாவத்தை கொண்டு முன்னாடி வச்சுட்டு அதை தியானிக்கிறது. சின் கான்சியஸ், ஆல்வேஸ் சின் கான்சியஸ், இந்த பாவத்தை குறித்த உணர்ச்சிகள் உணர்வுகளை கொண்டு முன்னாடி வச்சு அப்படியே பார்க்கறது. அப்போ இந்த திருப்தி இல்லாத நிலை, குறைவுகளை பார்க்கிற நிலை, இந்த நம்முடைய பாவத்தையே முன்னாடி கொண்டு வந்து வைத்து கொண்டு பார்க்கிற நிலையெல்லாம் இருக்கிற இந்த நிலைகள் என்ன செய்துன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பை குறித்து மறுபிறப்பை குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது, சந்தேகங்களை எழுப்பி விடுது இதெல்லாம். அதாவது ஒரு அதாவது கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி பார்க்குறாங்கன்னா, தங்களுக்கு தங்களுடைய பாவத்தை தான் உணர்ந்து முன்னாடி வச்சு பார்க்குறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தா தங்களுக்கு என்ன பாவம் தெரியுதோ, என்ன பாவம் அவங்க வாழ்க்கையில் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் குறித்து அவங்க கவலைப்படுறாங்க. நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், இந்த பாவத்திலேருந்து நான் மனம் திரும்பலைன்னா நிச்சயமாக பாதுகாப்புங்கிறது என் வாழ்க்கையில் வந்து கேள்விக்குறியாக இருக்கும். நான் என்னைக்கு மனம் திரும்புகிறோனோ, என்னைக்கு மனம் திரும்பி கர்த்தர் ஒப்பு கொடுக்குறோனோ, அன்றைக்கி தான் எனக்கு செக்யூர், அன்றைக்கி தான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பாவங்களை மட்டும்தான் குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, கவலைப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் பல பாவங்களை நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் பாவம் தான் செய்கிறேன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்களுக்கு தெரிந்த பாவம் வரையும் அதை நினச்சிக்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க. நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இன்றைக்கி இப்படி பாவம் பண்ணிட்டேன், இந்த மாதத்தில் இத்தனை பாவங்களை பண்ணிவிட்டு தவறுகளை பண்ணிட்டேன்னு உங்கள் நாலேஜுக்கு என்ன பாவம் வருதோ தெரியுதோ அதை மட்டும்தான் குறித்து கவலைப்படுறீங்க. அதை மட்டும் அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, கழுவப்படுவதற்கு முயற்சி பண்ணுறீங்க. இந்த காலவெளியில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்த பாவங்களையும் சரி, உங்களுக்கு தெரியாத பாவங்களை, ரகசிய பாவங்கள் இருக்க, ஆக மொத்தம் தெரிந்த பாவங்களையும் உங்களுக்கு தெரியாமலே சில பாவங்களை செஞ்சிட்ருக்கீங்களே, ஆக மொத்தம் எல்லா பாவங்களையும் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவி கொண்டே இருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் இந்த பாவத்தை பண்ணியிருக்கேன், இதுலேருந்து மனம் திரும்பலைன்னா என் வாழ்க்கை செக்யூராக இருக்காது, பாதுகாப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, ஏப்பா உனக்கு தெரிஞ்ச பாவத்தை கொடுத்து நீ கவலைப்பட்டு அதுக்காக நீ பாவம் பண்ணி கேட்குற, ஆனால் உனக்கு தெரியாமலே பல பாவத்தை நீ செஞ்சிட்ருக்குற, நான் பாவத்தை செய்கிறேன்னு உனக்கே தெரியல, அதை கூட இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் கழுவி கொண்டிருக்கிறார் இயேசு. ஏமே அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரட்சிப்பை குறித்து நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், ஒரு கன்ஃபியூஷன் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது, ஒரு உறுதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் ரட்சிப்பு தான் நம்முடைய செக்யூர், நம்முடைய பாதுகாப்பு. இந்த பேண்டமிக் காலத்தில், பெருந்தொட்டின் காலத்தில் நமக்கு என்ன பாதுகாப்புன்றீங்க, நம்ம தேவன் தான், தேவன் கொடுத்த ரட்சிப்பு தான் பாதுகாப்பு. அப்போது தேவன் நம்மை வந்து விடுவித்திருக்கிறார், பேண்டமிக் காலத்திலும் பெருந்தொற்றின் காலத்திலும் நம்மை விடுவித்து கொண்டே இருக்கிறார். அப்போ தேவனுடைய ரட்சிப்பும் அதன் மூலமாய் வருகிற காரியங்கள் தான் நம்முடைய சேஃப், நம்முடைய செக்யூராக இருக்கிறது. ஆகவே அதை குறித்து நாம் புரிந்து கொள்ளணும், என்னை பாதுகாக்கிற ரட்சிப்பை குறித்து, என்னை இந்த உலகத்தின் பாடுகள், வியாதிகள், உலகத்தின் பிசாசின் அந்தகார சக்தியிலிருந்து என்னை விடுவிக்கிற ஒரு ரட்சிப்பை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை குறித்து சந்தேகம் இருக்கக்கூடாது, அந்த ரட்சிப்பை குறித்து நான் ஒரு உறுதியற்றவனாய் உறுதியற்றவளாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த ரட்சிப்பை குறித்து நாம் பேசும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவ கிருபையினால் இனியும் ரட்சிக்கப்படுவேன், இனியும் ரட்சிக்க. அப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் நடந்து முடிந்த நிகழ்வு அல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடந்து முடிஞ்சிச்சு அவ்வளோதான், ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபினிஷ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, அது தப்பு. ரட்சிப்பு குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவ கிருபையினால் இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்,
இனிமேலும் ரட்சிக்கப்படுவேன். அப்போ ஆவியில் நம்ம வந்து ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம், ஆவியில் ரட்சிக்கப்பட்டு மறுரூபம் ஆயிட்டோம், நம்முடைய மனதில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இன்னும் அது முழுமையாக ரட்சிக்கப்படலை, நம்முடைய மனதாகிய ஆத்மாவாகிய மனது முழுவதும் ரட்சிக்கப்படலை, நம்முடைய சரீரமும் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்டதே நம்ம முத முத ரட்சிக்கப்பட்டதே எதுல இருந்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆவியில தான் முற்றிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், முழுவதும் ரட்சிக்கப்பட்டு மறுரூபம் ஆயிட்டோம். இனி மறுபடியும் ஆவி ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆத்மாவாகிய மனது இன்னும் ரட்சிக்கப்பட இல்லை. அப்போ மனதில் தான் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினுடைய எண்ணங்கள் வருது, பாவ எண்ணங்கள், அழுக்கான எண்ணங்கள் இந்த மனதில் தான் வருது. இந்த மனதில் எண்ணங்கள் வரும் பொழுது அந்த மனது சொல்லுகிறது சரீரத்தை பார்த்து நீ செய். மனது எதை இச்சிக்கிறதோ அந்த இச்சையான காரியத்தை இந்த சரீரத்தை செய்யும்படி மனது ஏவுகிறது. அப்போ எண்ணங்கள் மனதை தாக்குகிறது, இந்த மனது இந்த சரீரத்தை பார்த்து இந்த இச்சையை இந்த காரியத்தை செய்யின்னு சொல்லி மனது நம்முடைய சரீரத்துக்கு கட்டளை கொடுக்குது, இந்த சரீரம் அந்த பாவத்தை செய்யுது. அப்போ இந்த மனதும் உலகத்தோட பாவ உலகத்தோட நெருங்கிய தொடர்புள்ளதாக இருக்கிறது, இந்த சரீரமும் இந்த உலகத்தோட நெருங்கிய தொடர்புள்ளதாக இருக்கிறது, இந்த சரீரமும் நம்முடைய ஆத்மாவாகிய மனதும் இன்னும் முழுமையான ரட்சிப்புக்குள்ள வரல. ஆனால் மனது ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை இந்த உலகத்தின் கேடுகளிலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விடுவித்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் விடுவித்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் தியானம், அதுக்கு தான் தேவனுடைய உதவி, ரைட்டா? இப்போ ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம வந்து ஒரே நேரம் முற்றிலும் முழுவதுமான விடுதலையை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வேத தியானம் உங்கள் தேவையில்லை. நீங்கள் இந்த ஆவிக்குரிய கிரியைகள், ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சபையில் வந்து இப்படி உட்காந்து சத்தியம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை எடுத்து மணிக்கணக்கில் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவை தூதனுடைய உதவி உங்களுக்கு தேவையில்லைன்ற நான் எதுக்கு இவ்வளவு உதவிகளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு ப்ரொவிஷனை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய மனதை காத்து அதை வார்த்தையினால் மறுரூபப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உலகத்தின் கேடுகளுக்கும் பொல்லாத இச்சைகளுக்கும் ஆபத்தான கிரியைகளுக்கும் நம்மை இந்த ஆத்மாவாகிய மனதை ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் விடுவிக்கொண்டே இருக்கிறார். எது வரலும் நம்ம உயிரோடு இருக்கிறவர்களும் இந்த ஆத்மா ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ரைட்டா? ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலிருந்து நம்முடைய ஆவியை ஆத்மாவை இந்த சரீரத்தை ஒட்டுமொத்தமாக விடுவிப்பார். அன்றைக்கு இந்த சரீரம் கீழே விழுந்து இந்த நமக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். இந்த மகிமையின் சரீரம் எப்போ பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் இந்த சரீர பிராணமாக விடுதலை நமக்கு கிடைக்கும். எப்போ இந்த ஆத்மாவாகிய மனதை இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த மனதை ஒட்டுமொத்தமாக உலகத்திலிருந்து வேறுபடுத்தி அந்த உலகத்திலிருந்தே விடுவிக்கிறாரோ அப்போ தான் முற்று முழுவதுமான விடுதலை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த உலகத்தில் வருவார், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆவியில் ரட்சிக்கப்பட்டு ஆத்மாவிலே தேவனுடைய வசனங்களை வைத்து தியானித்து ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய உதவியோடு வசனத்தின் உதவியோடு ஒவ்வொரு நாளும் ஆத்மாவிலே விடுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற தம்முடைய விசுவாச மக்களை முற்றிலும் முழுதுமாக விடுவித்து தன்னோடு சேர்த்து கொள்ளும்படி இயேசு ஒரு நாள் இந்த உலகத்தில் வருவார். அன்றைக்கு தான் முற்றிலுமான விடுதலை நமக்கு உண்டாகும், முற்றிலும் முழுதுமான ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அப்போ இப்போ நம்ம எதில் தான் முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? ஆவியில் மட்டும்தான் முற்றிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனதில் இன்னும் முற்றிலுமாய் ரட்சிக்கப்படலை, நம்முடைய சரீரத்தில் இன்னும் முற்றிலுமான ஒரு விடுதலை வரலை. அதை குறித்தான் பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவ கிருபையினாலே இனியும் நான் ரட்சிக்கப்படுவேன். ஏமே, ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது கண்டினியூங் ப்ராசஸ்,
ஒரு ஒரே நேரத்தில் முடிந்து போன விஷயம் இல்லை. ரட்சிப்பு என்பது ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சு, இனி ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, முழுமையான ரட்சிப்பில் வரணும். ஆகவே இந்த ரட்சிப்பு என்பது, சால்வேஷன் என்பது கண்டினியூங் ப்ராசஸ், தொடர்ந்து நடக்கக்கூடிய, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. அந்த ப்ராசஸில் நம்ம ஒழுங்காக போகணுன்றதுக்காக தான் நம்ம சத்தியம் கேட்குறோம், சத்தியத்தை தியானிக்கிறோம், சத்திய வசனத்தை கொண்டு மனதில் வைக்கிறோம். ப்ரைஸ்கா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ரட்சிப்பை, மறுபிறப்பை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு கூட தயக்கமாக இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தேகங்கள் உங்களுக்குள்ள உள்ள வந்துருச்சுன்னா அந்த சந்தேகங்கள் உங்களை தொடர்ந்து அந்த சந்தேகத்தில், அந்த அவிசுவாசத்திலே உங்களுக்கு கொண்டு போகும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும், தொடர்ந்து அதில் போகக்கூடாது. அப்போ பலர், பல விசுவாசிகள் அல்லது போதகர்கள் இந்த ரட்சிப்பை குறித்ததான காரியத்தை பேசுகிற போது அவர்கள் அதை துஷ்பிரயோகம் பண்ணி பேசுகிறார்கள், துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள். They are abuse. அவங்க வந்து அதை ஒரு மாதிரி வஞ்சிக்கிற விதத்தில் அவங்க அந்த காரியங்களை எடுத்து சொல்றாங்க, ரட்சிப்பை குறித்து. அப்போ ஏன் அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா, கிருபையின் ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு தெளிவு அறிவு இல்லாததுனால நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் அவர்கள் கேள்விக்குறியாக்குகிறார்கள். நம்முடைய ரட்சிப்பின் தெளிவை குறித்தும் நமக்குள்ள சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். ஆகவே இதை குறித்து நாம் அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் வைத்திருக்கிற உறுதிப்பாடு எப்படிப்பட்டது? இன்னும் சொல்லப்போனால், ஒரு விசுவாசி தன்னுடைய ரட்சிப்பில், ரட்சிப்பை குறித்த உறுதிப்பாட்டில் அவர் எப்படி இருக்கிறாரு? அப்போ ரட்சிப்பை குறித்த ஒரு உறுதிப்பாடும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உறுதிப்பாடும் ஒன்றுதான். அப்போ இந்த காலவெளியில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த சபையில் பல ஆண்டுகள் ஆராதிக்கிறீங்க, இந்த பூமியில் உங்களை கர்த்தர் உங்களை இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்கள் ரட்சிப்பை குறித்து ஒருபோதும் ஒருவரும் கேள்வி எழுப்பக்கூடாதபடிக்கு, கேள்விகளுக்கு உட்படுத்தக்கூடாதபடிக்கு நீங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏமே அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க? கற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பாஸ்டசி, அப்பாஸ்டசி அப்படின்னா விசுவாச துரோகம். விசுவாச, இந்த விசுவாச துரோகம் அப்படி சொல்லும் பொழுது உண்மையற்ற நிலை, நம்பிக்கை துரோகம் பண்ணுவது, கைவிடுவது, கற்றுக்கொண்ட காரியங்களை விட்டு விலகி போவது, கர்த்தர் கொடுத்த நல்ல அனுபவத்தை விட்டு பின்வாங்கி போவது, இதுதான் அந்த விசுவாச துரோகத்தினுடைய, அந்த வார்த்தையினுடைய அடையாளங்கள், அர்த்தங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் விசுவாச துரோகம் பண்ணி கற்றுக்கொண்ட காரியங்களை விட்டு விலகி போய் பின்மாற்றமாகவும் போகலாம், முடியும். அப்படி அதே நேரத்தில் அந்த விசுவாசத்தை, அதை உறுதியாக இருந்து விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டு முழுமையான அந்த ரட்சிப்பை பெறுகிற வரலும் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கவும் முடியும், விழுந்து போகவும் முடியும். அதே நேரத்தில் இயேசு நாமத்தில் உறுதியோடு நிற்கவும் முடியும், இல்லையா? அப்போ ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவனால் முடியும். ஏன்னா நமக்கு ஒரு சுயசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம நிற்கணும்னா நிற்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு மாதிரி பிற்போக்கான காரியங்களுக்கு இடம் கொடுக்குறோம், சந்தேகங்கள், டவுட்டுக்கு நம்ம இடம் கொடுக்குறோன்னா நம்ம வந்து நிற்க முடியாது, விழுந்து போயிடும். ஒரு விசுவாசி ரெண்டையுமே என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். உங்களால் ரெண்டையுமே செய்ய முடியும். ஆனால் எதை நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆவியானுடைய உந்துதல். இப்போ பாருங்கள், ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்து காரியங்களை இழந்து போக முடியும். ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்து காரியங்களை என்ன செய்ய முடியும்? இழந்து போக முடியும். நம்பர் ஒன், அதை குறித்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 Corinthians 10:12-13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு
நேரிடவில்லை. தேவன் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, அதாவது பவுல் சொல்றாரு, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். நிறைய விசுவாசிகள் வந்து மார்பில தட்டி கொண்டு நிற்பாங்க. நிறைய விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எலும்பி பிரகாசிப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, சபையில் வந்து நிறைய காரியங்களை செய்வாங்க, முன்னுதாரணமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி விசேஷமாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி நின்ற விசுவாசிகள் பலர் இன்னைக்கு பார்க்க முடியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் நிற்கிறேன், என்னால் நிற்க முடியும், என்னால் இந்த வாழ்க்கை முழுவதும் இந்த இயேசு கிறிஸ்துவோடு ஆவியானுடைய உதவியோடு அப்படி வார்த்தையில் நான் நிற்க முடியும் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்படிதான் நிற்கிறீங்க நீங்கெல்லாம் இல்லையா? இப்படி நிற்கிறவர்கள் பலர் சோதனைகள் துன்பங்கள் வரும் பொழுது, சவால்கள் வரும் பொழுது விழுந்து போகிறார்கள். அதான் பவுல் சொல்கிறாரு, பரவாயில்ல உங்கள் வைராக்கியம், உங்களுடைய விசுவாசத்துக்கு விசுவாசம் நல்லா தான் இருக்குது, விசுவாசிகள் தான் சொல்கிறாரு, ஆனாலும் நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்படி ஏன் சொல்கிறான்னா, நிற்கிறவனுக்கு சோதனை வரும், விசுவாசின்னு இருக்கிறவன் சோதனை வரும். இப்போ பாருங்க, உலகத்தில் COVID-19 என்கிற வைரஸ் வந்துச்சு, உலகத்தில் வந்துச்சு, அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவனுக்கும் அந்த COVID-19 வந்துச்சு. அப்போ உலகத்தார் எப்படி இந்த சவால்களை மேற்கொண்டாங்களோ அதே போல விசுவாசிகள் அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற விசுவாசிகளும் அந்த சவால்களை சந்திக்க நேரிட்டது இல்லையா? அப்ப சோதனை வரும், விசுவாசிகளுக்கு சோதனை வரும். அதே போல COVID-19 வைரஸ் உலகத்தில் பரவும்போது பெருந்தொற்றின் காலத்தில் கிறிஸ்தவ குடும்பங்களையும் நம்ம குடும்பங்களிலும் கூட அந்த பெருந்தொற்று வந்துச்சு. அப்போ வாழ்க்கையில் சவால்கள் வரும், வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், தோல்விகள் வரும், சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க. நான் சொல்கிறேன் நல்லது, சூழ்நிலைகளையும் தோல்விகளையும் சவால்களையும் சந்திப்பது உங்களுக்கு நல்லதுன்றேன் நான், நல்லது. அதனுடைய பலன் பெருசு, அதனுடைய ஆசீர்வாதம் பெருசு. அப்போ அப்படி சோதனைகள் வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, ஏன்பா உனக்கு மட்டும் COVID-19 வரல, உலகத்தில் எல்லாருக்கும் வந்துச்சு, உனக்கு வந்துச்சு. உலகத்தில் COVID-19 வந்துச்சு, அந்த வைரஸ் வந்து உள்ளே நுழைஞ்சது, அந்த உலகத்துக்குள்ளே விசுவாசியாக இருக்கிற உனக்கும் அது வந்துச்சு. அப்போ மனுஷருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேற சோதனை ஒன்று ஒன்று புதுசாக வந்துடுது. எல்லா மனுஷரும் சந்திக்கிற தான், நீ சந்திக்கிற, ஆனால் அவனோடு நான் இல்லை, நான் உன்னோட இருக்கேன். ஜெயமே ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, அந்த வசனத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது, COVID-19 வந்து உலகத்துக்குள்ளே வந்துச்சு, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் வந்துச்சு. அப்போ உலகத்தில் இருக்கிறவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் உனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கும் COVID-19 வந்துச்சா, உங்களையும் தாக்குதா, பொருளாதார பிரச்சனைகளை உங்களையும் தாக்குதா, லாக்டவுன் உங்களையும் பாதிக்குதா? அப்போ தான் சொல்கிறாரு, சரி சரி பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் வந்தால் தான் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்கிறாரு, வாசிங்க அந்த வசனத்தை வாசிக்கிறேன், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு, மனுஷனுக்கு எல்லாருக்கும் வந்தது தான் உங்களுக்கு வந்திருக்குது, வேற ஒன்று புதுசாக ஒன்று வந்துடல. உலகத்துக்கு COVID-19னா கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் COVID-20 வரல, இல்லை வேறு ஏதோ புதுசாக ஒரு வைரஸை உங்களுக்கு ஸ்பெஷலாக அனுப்புகிறேன் அப்படின்னு அவரை அனுப்பலை. உலகத்தில் எல்லா மனுஷனும் காற்று எல்லா மனுஷன் மேலே அடிக்கிறது போல், வெயில் எல்லா மனுஷன் மேலே அடிக்கிறது போல், இந்த COVID-19 அப்படிங்கிற வைரஸும் உலகத்தில் வந்ததும் உனக்கும் வந்துருக்குது. ஆனாலும் அவரை குறித்து சொல்கிறார், மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, அவன் அவைகள் மத்தியிலே தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்ன உண்மை உள்ளவராக இருக்கிறார்? ரட்சிப்பின் மூலமாக நமக்கு வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ரட்சிக்கப்படும் பொழுது அது ஒரு செக்யூர், ரட்சிப்பு என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டை, வேலி.
தேவன் வந்து இந்த உலகத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து முற்றிலுமாக நம்மை விடுவித்து வைத்திருக்கிறார். விடுவித்து தான் சபையில் வச்சிருக்கிறாரு ஆச்சுங்களா. அப்போ இந்த விடுதலை என்பது தேவனுடைய இந்த ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஷூரன்ஸ். அந்த ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவங்க அந்த COVID-19 சிக்கியிருப்பாங்கன்னா ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவா இருந்திருக்கும், இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட உனக்கும் COVID-19 வந்திருக்குதா? எல்லா மனுஷனுக்கு வர்றது மாதிரி உனக்கு வந்திருக்குது. ஆனாலும் உன்னை ரட்சித்த தேவன் உனக்கு கொடுத்த வாக்குறுதியில் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். ரட்சிப்புங்கிறது அஷூரன்ஸ், பாதுகாப்பானது. அந்த பாதுகாப்புக்குள்ளே தான் நீ இருக்கிற, பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே தான் நீ இருக்கிற. ஆகவே நீ பயப்படாத, கவலைப்படாத, ஏன்னா ரட்சித்தவர், ரட்சிப்பின் மூலமாய் உனக்கு பாதுகாப்பின் உத்தரவாதம் கொடுத்தவர் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். COVID-19 உன்னை பாதிக்கிற போதிலும் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். உண்மை உள்ளவராயிருந்து அவர் என்ன செய்யறாராம், அந்த 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 வியாதியை, பலவீனங்களை, வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் கொடுக்கிறார். சொல்லுங்க, பலன் கொடுத்தார், பலன் கொடுப்பார். ஏற்கனவே COVID-19 பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தேவன் பலனாக இருந்தார். நானும் நிறைய பாட்டு பாடினேன், அந்த பாட்டில் அதிகமாக பாடின பாட்டு என் பலனாகிய கர்த்தாவே. அந்த பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன், என் பலனாகிய கர்த்தாவே, நீரே என் பலனாயிருக்கிறீர், நீரே என்னுடைய கிருபையாக இருக்கிறீர், நீரே என்னுடைய நீதியாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என் பலன், நீர் என் பலனாக இருக்கும் பொழுது இந்த பலவீனம் என ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த 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 காலத்தில், இப்படிப்பட்ட பேண்டமிக் காலத்தில் வியாதியில் சிக்குண்டவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறது, எல்லா மனுஷனுக்கு வரதான் உனக்கு வந்திருக்குது, ஆனாலும் உனக்கு பாதுகாப்பை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், வாக்குறுதி பண்ணியிருக்கிறேன், அதில் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். அது நிமித்தமான இப்போ என்ன செய்ய போறேன்னா, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை கொடுக்குறேன், பெற்றுக்கொள். அதற்கடுத்து அவர் சொல்கிறாரு, இந்த வியாதியிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் உருவாக்குவேன். தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் போக்கு. COVID-19 வந்திருக்குதுங்க, மாத்திரை வாங்க கூட காசு இல்லைங்க, கர்த்தர் போக்கை உண்டாக்குவார். COVID-19 இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு சாப்பாடு இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க, சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் ஏற்கனவே COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இது இடையில சாப்பாடு இல்லாமல் இருக்குது. போக்கை உண்டாக்குவார். உனக்குன்னு ஆகாரத்தை கொடுக்குறதுன்னு கர்த்தர் தூதர்களைப் போல ஆட்களை உன் வீட்டுக்கு நேரம் அனுப்புவார். உங்களை, உங்கள் கடினமான ஒரு வேதனையின் மத்தியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு, உங்களை பார்க்குறதுக்கு, உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறதுக்கு, ஒருவேளை செவிலியரையோ மருத்துவரையோ அல்லது எந்த மனுஷனையோ தூதர்களைப் போல் அனுப்பி கர்த்தர் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு போக்கை உண்டாக்குவார், போக்கை உண்டாக்குவார். நீங்கள் இப்போ இந்த COVID-19 யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 20 நாட்களுக்கு மேலே அதில் இருந்தேன். நான் அதில் இருக்கும்போது யாரெல்லாம் வந்து தேவையில்லாமல் பேசுவாங்களோ அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வர்றதுக்கு, விடுவிப்பதற்கு, அதிலிருந்து நான் விடுதலை ஆவதற்கு ஒரு போக்கை உண்டாக்குறாரு பார்த்தீங்களா. அந்த போக்குக்கு ஏற்ற மாதிரி யார் பேசுகிறாங்களோ அதெல்லாம் கேட்பேன் நான். அதே போல் அந்த வியாதியிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கு பல மனிதர்களும் அவர்கள் வார்த்தைகளும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதான் போக்கு, போக்கு. நான் ரொம்ப அப்படியே என்னால் என்ன பண்ணணுமே தெரியல பாஸ்டர், அந்த மாதிரி படுத்து செத்துருவோமான்னு நினைச்சேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சாக மாட்டீங்க, போக்கை உண்டாக்குகிறவர் பக்கத்தில் இருக்கிறார். போக்கை உண்டாக்குகிறவர், அந்த வியாதியிலிருந்து, அந்த வைரஸிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர், விடுதலை ஆவதற்கென்று ஒரு வழியை திறக்கிறவர். அந்த வழி என்னன்னா, ஒரு மனுஷன் மூலமாக, ஒரு தூதர் வேஷத்தில், தூதர் அடையாளமாக ஒரு மனுஷனை அனுப்பி, ஒரு குடும்பத்தை அனுப்பி, அல்லது ஒரு மருத்துவரை அனுப்பி, அல்லது ஒரு ஃபோன் மூலமாக, ஒரு ஃபோன் கால் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அந்த வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தேவன் போக்கை உண்டாக்குகிறார், போக்கை உண்டாக்குகிறவர். அவர் சொல்றார் பாருங்க, நிற்கிறவன் விழாமல் இருக்கும்படி உங்களை பார்த்துக் கொள்ள கடவன். இப்ப எப்ப விழுந்து போறான்,
எப்ப கஷ்டம் துன்பம் வேதனை வியாதின்னு வருதோ அப்பதான் விழுந்து போறான். அப்பதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. எண்ணங்கள்ல சிந்தனையில யோசனையில சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. அப்பதான் ஆவி என்ன சொல்றாரு, ஜாக்கிரதையாரு, நிற்கிறேன் இத்த வருஷம் நின்ன விசுவாசி நின்ன ஊழியக்காரன நின்ன நல்லா பாடுறவன நின்ன நல்லா சாட்சி சொல்லுகிறவன எனக்காக நின்ன நீ, இப்ப நீ விழுந்து போயிடாத, ஜாக்கிரதையாரு. ஆண்டவரே வியாதி வந்துச்சே, பண கஷ்டம் வந்துருச்சே, தள்ளாடுறனே, என்னால் தாங்க முடியலையே, வலியா இருக்குதே. வலியை தாங்கி கொள்ளக்கூடிய பலனே உனக்கு கொடுப்பேன். ஆண்டவரே எப்படி நான் அதுல இருந்து பொழைப்பேன், இல்ல நான் போக்கை உண்டாக்கும்படி உன் பக்கத்துல இருக்கிறேன், நான் போக்கை உண்டாக்கும்படி பக்கத்துல இருக்கிறேன். எத்தனை பேர் COVID-19 பாதிக்கப்பட்டீங்களோ நான் சொல்றேன், உங்களை ரட்சித்த கர்த்தர் உங்கள் நீங்கள் வேதனைப்படும் போது அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள பலன் கொடுத்தார், அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி போக்கையும் உண்டாக்கினார், மீண்டும் உங்களை அந்த சரீரத்தில் பழைய நிலைக்கு கொண்டு வந்து வரும் அவரே. இன்னைக்கு நம்ம இருக்கிறோன்னா, நான் இங்கே நிற்கிறேன்னா, நானும் அல்ல நீங்களும் அல்ல, நம் கர்த்தர் நம் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை தாங்கினார், தப்புவித்தார், ஆகவே நாம் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்பு நம்மை பாதுகாத்திருக்கிறது, ரட்சிப்பு நம்மை பாதுகாக்கிறது. அந்த ரட்சிப்பின் வளையத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம், ரட்சிப்பின் வளையத்துக்குள்ள தான் இருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த ரட்சிப்பை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அதாவது ஒரு அதாவது அந்த பேதுரு வந்து யாருக்கு எழுதுறாருன்னா, கள்ள போதகர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த 20வது வசனத்தில் நம்ம வாசித்தது போல, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். யார் இந்த விசுவாசிகள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், அவங்க தான் விசுவாசிகள். இப்போ இந்த கள்ள போதகர்கள் வந்து யார்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணி ஏற்கனவே இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பித்திருக்காங்க இல்லையா, விடுவிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போய் இவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. யார்? கள்ள போதகர்கள். கள்ளப்போதகர்கள் எப்படின்னா, இவங்களே வந்து விடுவிக்கப்படாதவங்க. இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, விசுவாசிகளுக்கு விடுதலை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க. யார்? கள்ளப்போதகர்கள். இவங்களே பல காரியங்களில் இவர்களை இன்னும் விடுதலை அடையவில்லை, மிகவும் மோசமான பழக்க வழக்கங்களுக்கு இவர்கள் இன்னும் அடிமையாக இருக்கிறார்கள் இந்த கள்ளப்போதகர்கள். இந்த கள்ளப்போதகர்கள் விடுதலையை ரட்சிப்பை பற்றி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பேசுறாங்க, சபைக்கு பேசுறாங்க. அதை குறித்து தான் இந்த பேதுரு எச்சரிக்கை பண்ணுகிறார். நீங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஏற்கனவே உலகத்திலிருந்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு உலகத்தின் அழிவு சக்திகளுக்கு நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த கள்ள போதகர்களுக்கும் அவருடைய உபதேசங்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளை அந்த ரட்சிப்பிலிருந்து, அந்த ரட்சிப்பின் அனுபவம் வாழ்க்கையிலிருந்து அவங்களை வெளியில கொண்டு போறதுக்கு இச்சையான விதத்தில் பேசுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலபலப்பான விதத்தில் காரியங்களை கொண்டு வர்றாங்க. இச்சிக்கப்படத்தக்க விஷயங்கள்ல எப்படி பிசாசு ஏவாலை கொண்டு போய் இச்சிக்கப்படத்தக்க கனியை காட்டி எப்படி பேசி கீழே தள்ளுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கள்ள போதகர்கள் போய் விசுவாசிகளுக்கு விடுதலையை பற்றி பேசுகிறாங்க.
விசுவாசிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவங்க, ஆனால் இவங்க தான் விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இந்த கள்ளப்போதகர்கள் தான் இன்னும், அதாவது மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் இன்னும் அடிமையாக இருக்கிறார்கள். இவங்க போய் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு வாக்கு தத்தங்களும் கூட என்ன செய்கிறாங்களா, செய்கிறார்கள். அதை குறித்து வாசிக்கும் பொழுது 18-19 வாசிக்கும் பொழுது, வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். எப்படி சொல்லுங்க? தந்திரமாய், தந்திரமாய் பிடிக்கிறார்கள். ரொம்ப தந்திரமா அவங்களை பிடிச்சு வெளியே கொண்டு வர பாக்குறாங்க. விடுவிக்கப்பட்ட ஆளுகளை, ரட்சிக்கப்பட்ட ஆளுகளை, அந்த ரட்சிப்பை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்தி, ரட்சிப்பை குறித்து கேள்விக்குறி உண்டாக்கி, அந்த ரட்சிக்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட அந்த விசுவாச மக்களை தந்திரமாய் பேசி மறுபடியும் எங்க கொண்டு போய் பார்க்குறாங்க? எங்கிருந்து விடுவிக்கப்பட்டாங்களோ, உலகத்தின் அழிவு சக்திகளுக்கு, அழிவு சக்திகளிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க இல்லையா, அங்க மறுபடியும் இவங்க கொண்டு போக பார்க்குறாங்க. பழைய வாழ்க்கையை கொண்டு போக பார்க்குறாங்க, பழைய அனுபவத்துக்கு கொண்டு போய் விட பார்க்குறாங்க, பழைய பாவ சாபங்களை கொண்டு போய் மறுபடியும் தள்ள பார்க்குறாங்க. இந்த கள்ளப்போதகர்கள் ரொம்ப தந்திரமா பேசி இழுக்க பாக்குறாங்க. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும், பாருங்க வேதம் சொல்றது, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணு, அவர்களுக்கு யாரு, விசுவாசிகளுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. எந்த ஒரு காரியம் உங்களை ஆதிக்கம் பண்ணுகிறதோ அதற்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். தேதுரு எச்சரிக்கிறார், இந்த கள்ள போதர்களுக்கும் இந்த இச்சையான பிரசங்கங்களுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை உலகத்தின் சக்திகளிலிருந்து, பொல்லாத சக்திகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த பழைய வாழ்க்கையில், பழைய சேற்றில் போய் விழுந்துட்டீங்கன்னா உங்களுடைய முந்தின வாழ்க்கையை பார்க்கலும் பிந்தின வாழ்க்கை அதிக கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். பேதுரு சொல்றாரு விசுவாசிகளுக்கு, நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த கள்ளப்போதகருடைய கள்ள உபதேசத்தினால நீங்கள் பின்வாங்கி போய், அதான் விசுவாச துரோகம், விசுவாச துரோகம் அப்பாஸ்டேஷன் சொன்ன இல்லையா, நீங்கள் வந்து இந்த கள்ளப்போதனைகளுக்கு ஆட்கொள்ளப்பட்டு நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட வழியிலிருந்து தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை விட்டுட்டு நீங்கள் விலகி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை பார்க்கலும் பிந்தின வாழ்க்கை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்புறம் சொல்கிறாரு, நீங்க வந்து இந்த சத்தியத்தை கேட்காமல் இருந்திருந்தாலே நலமா இருக்கும். இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை கேட்காம இருந்தாலே உங்களுக்கு நலமா இருந்திருக்கும். கேட்ட சத்தியத்தை, இந்த வார்த்தைகளை நீங்க விட்டுட்டு நீங்க போகும் பொழுது பின்னிலமே ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறார். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே பழமொழி சம்பவித்தது. சேற்றில் பன்னி வந்து என்ன செய்யுமா, சேற்றில் தான் வாழும். அந்த பன்னியை கொண்டு வந்து என்ன தான் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும் மறுபடியும் சேற்றில் போகும்போது அது ரொம்ப அழுக்காயிருது இல்லையா, அது அது சுபாவம் பாருங்க. அதே போல் பேதுரு சொல்கிறாரு விசுவாசிகளுக்கு, சாக்கடையில் இருந்தீங்க, அழுக்கில் இருந்தீங்க, பாவ சாபத்தில் இருந்தீங்க, பிசாசுக்கிட்ட அடிமையாக இருந்தீங்க, உங்களை கர்த்தர் அதுலேருந்து விடுவித்து கொண்டு வந்து விடுதலையின் ரட்சிப்பின் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. ரட்சிப்பின் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க, ரொம்ப செக்யூரான இடத்துல இருக்கிறீங்க, பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க, ரட்சிப்பின் வளையத்துக்குள்ள இருக்கிறீங்க இல்லையா. இப்போ மறுபடியும் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் போனீங்கன்னா எந்த பழமொழிக்கு ஒப்பாயிடுவீங்கன்னா பன்றிக்கும் நாய்க்கும் பழமொழியாய் மாறிவிடுவீர்கள். உங்களுடைய பிந்தின வாழ்க்கை மிகவும் கேடுள்ளதாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமானால், உங்கள் ரட்சிப்பு முழுமை அடைய வேணும்னா, ஏன்னா இப்போ இன்னும் முழுமை அடையலை, உங்கள் ரட்சிப்பு என்ன செய்யலை, முழுமையை அடையலை, ஆவியில் மட்டும்தான் முற்றிலுமாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் ஆத்மாவாகிய மனதில் இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், முழுமையான ரட்சிப்பு இன்னும் வரல, வரும், எப்போ வரும்,
ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது நம்முடைய ஆத்மாவையும் அவர் என்ன செய்வார், முற்றிலும் முழுவதுமாக இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுப்பார். அப்பொழுது ஒரு முழுமையான ஒரு ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். அது வரலாம், உபத்திரங்கள் வரும், சோதனை வரும், வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், தோல்விகள் வரும், சத்துருக்கள் எழும்புவாங்க, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். எல்லா சோதனையின் மத்தியிலும் நீங்கள் தேவனுடைய பலத்தோடு தேவனுடைய உதவியோடு நீங்கள் தொடர்ந்து அதில் எழும்பி உறுதியாய் நிற்கும் பொழுது தான் நீங்கள் பூரணமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ரைட்டா. அதுக்கடுத்து பாருங்க, கலாத்தியர் 5:4, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். சொல்றாரு இந்த ரட்சிப்பை குறித்து இங்க சொல்லும் பொழுது, முன்னாடி பார்த்தோம் ரட்சிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பும் போது பாவம் செய்து காரியங்களை இழந்து போவார்கள். அதில் தான் நான் சொன்ன உங்களுக்கு, ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்து தன்னுடைய காரியங்களை இழந்து போக முடியும், இழப்புகளை அடைய முடியும் ஒரு கிறிஸ்தவன். அதே போல் இந்த காரியங்கள்லாம் சொல்லி வரும்பொழுது முடிவாக உங்களுக்கு சொன்னது, ரட்சிக்கப்பட்டவன் கள்ளப்போதனையை கேட்டோ அல்லது துன்பங்கள் சோதனைகள் வரும்போது அதை பார்த்து சோர்ந்து போயோ, நீங்கள் உங்கள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை விட்டு பின்திரும்பி நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு, இந்த உலகப்பிரகாரமான வாழ்க்கைக்கு போவீர்களே ஆனால் பல இழப்புகளை சந்திப்பீர்கள், ஆவிக்குரிய அத்தனை நன்மைகளையும் இழந்து போவீர்கள், அறகுறையான ரட்சிப்பிலேயே நீங்கள் மறுபடியும் உலகத்துக்குள்ள போவீங்க. முழுமையான ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. முழுமையான ரட்சிப்பை அடைகிறவர்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அறகுறையான ரட்சிக்கப்பட்டவங்க நித்திய ஜீவனுக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இப்போது அதே இதில் கலாத்தியர் 5:4 வாசித்தோம் இல்லையா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அதே இதை 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கும் பொழுது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அப்படின்னா எவைகள் திருஷ்டாந்தங்களாக அப்படின்னா என்ன அர்த்தம், திருஷ்டாந்தங்களாக அப்படின்னா உதாரணமாக. அன்றைக்கு யாரு, இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்கள். அவர்களுடைய அவிசுவாசம் சந்தேகத்தினாலேயே அன்றைக்கு பலர் தங்களுடைய ஜீவனை இழந்து போனார்கள், வனாந்தரத்தில் தங்களுடைய ஜீவனை இழந்து போனாங்க. உங்களுடைய முற்பிதாக்கள் இப்படி கோபப்பட்டு அவிசுவாசத்தினால அவங்க தங்களுடைய ஜீவனை இழந்து போனார்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர்களுடைய காரியங்கள் சம்பவங்கள் உங்களுக்கு உதாரணமாக எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அவங்க அப்படி செஞ்சாங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அவங்க எப்படி எழும்பி நின்னாங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லும் போது தான் லிங்க் ஆகும் இந்த சத்தியத்துக்கு. அவங்க வந்து எப்படின்னாங்களாம், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நாங்கள் நீதிமான் ஆயிரும், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இந்த நியாயப்பிரமாணங்களை, இந்த 10 கற்பனைகளை நாங்கள் செய்து நிறைவேற்றுவதன் மூலமாக நாங்கள் நீதிமான் ஆயிடுவோம் அப்படிங்கிறத அவங்க தேவனோடு கூட அன்னைக்கு வாதிட்ட வாதம் அது. அன்னவரை நாங்கள் வந்து உம்முடைய கற்பனைகளை தாரும், உம்முடைய கற்பனைகளை நாங்கள் சரியாய் செய்து நாங்கள் நீதிமான் ஆயிடுவோம், நாங்கள் எங்கள் நீதியினால தான் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், நாங்கள் எங்களுடைய நீதியினால தான் ஆசிரிப்பு கோடத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம், நாங்கள் எங்களுடைய நீதியினால தான் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு வாதிட்டார்கள். அப்படி ஒரு வாக்குவாதம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அப்போ பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான்களாக வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அவர்களுடைய நீதியின் அடிப்படையில் அல்ல, தம்முடைய கிருபையின் அடிப்படையில் அன்றைக்கும் வழி நடத்தினார். கர்த்தர் ஆதி முதற்கொண்டு
இன்றைக்கு வரலாம் மனிதர்களை வழிநடத்தின போக்கு எப்படினா கிருபையினாலே மட்டும்தான் தேவன் மனிதர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட தன்னுடைய நீதியின் அடிப்படையில் தேவனிடத்தில் போய் நிற்கல. எந்த மனுஷனும் நீதியின் அடிப்படையில் தேவ நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலை. ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் கர்த்தர் கிருபையினாலே தான் தம் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கும் இஸ்ரவேலர்கள் பிழைத்தது கிருபையினால, அன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டது கிருபையால், அன்றைக்கும் இஸ்ரவேல் மக்களும் மட்டுமல்ல இஸ்ரவேல் மக்களுக்கு அடுத்து வந்த யூதர்கள் யூத பாரம்பரியத்தில் இஸ்ரவேல் பாரம்பரியத்தில் 12 கோத்திரத்தில் உள்ளவர்களும் கிருபையினாலே தான் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களே ஒழிய தங்களுடைய சொந்த நீதியினால ஒருவன் கூட தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கலை, நிற்க முடியாது. அவர்தான் பவுல் சொல்றாரு, நீதியினால அதாவது உங்களுடைய உத்தமத்தினால நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கை கொள்வதன் மூலமாக அதை சரியா செய்து நிறைவேற்றுவதன் மூலமாக நீதிமான்கள் ஆகணும்னு சொல்றீங்களே, நீங்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலே விழுந்து போனீர்கள். அப்ப அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எதுனாலே நாம் வாழ்கிறோம்? கிருபையினாலே வாழ்கிறோம். அப்ப ரட்சிப்பு கூட எப்படி வந்தது? விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. எப்படி வந்துச்சுங்க ரட்சிப்பு? கிருபையினாலே. அந்த கிருபையினாலே வந்த ரட்சிப்பை குறித்து பலருக்கு புரியாதனால விளங்காதனால தான் நம்ம ரட்சிப்பையே கேள்விக்குறியாய் மாற்றுகிறார்கள். நம்ம ரட்சிப்பை குறித்தே சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். எபிரேயர் 10:23-29 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை, நாம என்ன விசுவாசிக்கிறோம், நாம ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பின் பாதுகாப்பை குறித்து, ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு வருகிற சந்தோஷ நன்மைகளை குறித்து, விடுதலை குறித்து நாம என்ன விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அவைகளை நாம் அறிக்கையிடுவோம். ஏமே ஹல்லேலூயா. அவைகளை நாம் என்ன செய்வோம்? அறிக்கையிடுவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம். எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? த அஷூரன்ஸ் ஆஃப் த பிலீவர்ஸ், விசுவாசிகளின் உறுதி. அப்போ நீங்கள் உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல நீங்கள் என்ன செய்யுங்க? உறுதியாயிருங்கள். பொருளாதார கஷ்டங்கள் வரட்டும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், பேண்டமிக் காலத்தில் ஒரு வேளை வியாதி நம்மளை அச்சுறுத்தலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கடைசி காலத்தில் உங்கள் ரட்சிப்பை குறித்தும் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனை குறித்தும் என்ன விசுவாசிக்கிறீர்களோ, என்ன நம்புகிறீர்களோ அதை இருதயத்தில் வைங்க, மனதில் வைங்க, வாயிலே பேசுங்கள். அந்த ரட்சிப்பு உங்களை பாதுகாக்கும். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு பாதுகாப்பானதே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எபிரேயர் 10:23 வாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். அப்ப பாருங்க சொல்றாரு, உங்க நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதில் உறுதியாயிருங்கள். சொல்லுங்க, உறுதியா இருப்பேன். உறுதியாயிருங்க. காலங்கள் வந்து, இனி வர்ற காலங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்க உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாதவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்து, விடுதலை குறித்து நீங்கள் தெளிவுள்ளவர்களாக, எந்த சந்தேகமும் இல்லாதவர்களாக அந்த ரட்சிப்பை குறித்த விசுவாசத்தை உங்கள் வாயிலே அறிக்கை செய்து கொண்டு, அறிக்கை செய்வதோடு மட்டும் விட்டுவிடாமல் உங்கள் சக விசுவாசிகளுக்கும் உதவி செய்து கொண்டு, உங்களுக்கு எவ்வளவு சத்தியம் தெரியுமோ, உங்களுக்கு எவ்வளவு வேத வசனங்கள் தெரியுமோ, அந்த வேத சத்தியங்களை, நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை உங்கள் சக விசுவாசிகளுக்கும் சொல்லி அவர்களையும் சபைக்கு தொடர்ந்து வரும்படி அவங்களை உற்சாகப்படுத்தி நீங்களும் உறுதியாய் நில்லுங்கள். உங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் உறுதியாய் நிற்க நீங்கள் உதவி செய்யுங்கள்.
உங்க பணத்தால உதவி செய்யுங்க, உங்க உங்க சரீர பிரார்மண உதவிய, பொருளாதார உதவிய, ஆலோசனைங்கிற உதவிய, தெரிந்த சத்தியத்தை அவங்களுக்கு போய் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய உதவிகளை செய்து நீங்களும் உறுதியாயிருங்கள். உங்களை சார்ந்திருக்கிற விசுவாச மக்களையும் உறுதிப்படுத்துங்கள். ரட்சிக்கப்படாத அநேகரையும் இந்த உறுதிக்குள்ளே கொண்டு வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உறுதிக்குள்ளே கொண்டு வாருங்கள். அதில் வந்து நான் சொன்னாலேயே, முதலாவது இந்த ரட்சிப்பை குறித்து பேசி கொண்டு வரும்பொழுது, ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்து இழப்புகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி விஷயங்கள்லாம் தான் நான் சொன்னேன். அதே நேரத்தில், அதாவது இந்த விசுவாச துரோகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விசுவாசி பாவம் செய்து விழுந்து போக முடியும், அவன் வந்து காரியங்களை இழந்து போக முடியும். ரெண்டாவது, இந்த விசுவாச துரோகம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒன்றாவது தான் நான் சொன்னேன். ரெண்டாவது என்னென்னா, இருந்த போதிலும் ஒரு விசுவாசி விசுவாச துரோகம் செய்வது தவிர்க்க முடியாததல்ல. ஒரு விசுவாசி வந்து இந்த பேண்டமிக் காலத்தில், இந்த பெருந்தொற்றின் காலத்தில், கஷ்டம், வியாதி, பொருளாதார பிரச்சனையின் மத்தியில், தோல்வியின் மத்தியில், இந்த விசுவாச துரோகம், அதாவது கற்றுக்கொண்ட நம்பிக்கையை விட்டு விலகி போவது என்பது வேற வழியே இல்லாம தாங்க அப்படி உன அப்படின்னு ஒருத்தனை சொல்லவே வேற வழி இல்லைங்க, வியாதிங்க, தோத்துட்டங்க, வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டங்க, என் குடும்பமாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்க, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் மரித்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியுமாங்க, அவ்வளவு சூழ்நிலை மத்தியில் தான், அந்த சோதனைகள் மத்தியில் தான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் பின்வாங்கி போயிட்டேன், நான் வந்து கற்றுக்கொண்ட காரியங்களை கூட விட்டுவிடக்கூடிய அளவுக்கு ஆயிட்டேன், வேதத்தை வாசிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டேன், நான் செபிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டேங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இழப்புகளை நாங்கள் சந்திச்சிட்டோம், அதனால் நாங்கள் வந்து எல்லாருமே நாங்கள் வந்து பைபிள்லாம் என்னமே வேண்டாம், இனிமேல் ஜெபம் வேண்டாம், ஒன்று வேணான்னு விட்டுட்டு நாங்கள் வந்து ஒதுங்கிட்டோம். டேஞ்சர். அப்படி இல்லை. அப்போது நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாச துரோகம் செய்வது என்பது தவிர்க்க முடியாத விஷயம் அல்ல. ஏன்னா தேவன் சொல்கிறார், சோதிக்கப்படுகிறவன் எல்லாரும் மனுஷரால் சோதிக்கப்படுகிறது போலாம் சோதிக்கப்படுகிறீர்களே தவிர, மனுஷருக்கு வர சோதனை தான் உங்களுக்கு வருதே தவிர வேற ஒன்றும் புதிய சோதனை ஒன்று வரலை. அந்த சோதனையில் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், நான் அதை தாங்கிக் கொள்ள பலன் கொடுக்கிறவராக இருக்கிறேன் இல்லையா, அதில் தப்பித்துக்கொள்ள வேண்டிய போக்கை உண்டாக்குகிறவராக இருக்கிறேன். இதெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் ஜெயித்தார்கள். இதெல்லாம் புரியாதவன், வழங்காதவன் விசுவாச துரோகம் என்கிற அடிப்படையில் பின்மாற்றமாக கற்றுக்கொண்ட காரியங்களை, ஆவியானவர் ரட்சித்து அவர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு, ஐக்கியத்தை விட்டுட்டு அவன் பின்மாற்றமாய் போகிறான். ஆனாலும் அவன் பின்மாற்றம் அடையாமல் தொடர்ந்து நிற்கவும் அவனால் முடியும். அதான் இப்போ சொல்ல போகிறான். சொல்லுங்கள், என்னால் முடியும், நிற்பேன், இயேசுவுக்காக இந்த உலகத்தில் நிற்பேன், என் குடும்ப வாழ்க்கையில் நிற்பேன், என் தொழிலில் இயேசுவ நாமத்தில் நிற்பேன், என் பிள்ளை வளர்ப்பில் இயேசுவ நாமத்தில் நின்று வளர்ப்பேன், எல்லா சூழ்நிலைகளிலும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நிற்பேன், நிச்சயமாக நான் ஜெயிப்பேன், நிற்க முடியும். விசுவாச துரோகம் பின்மாற்றம் என்பது ஒரு விசுவாசிக்கு தவிர்க்க முடியாததல்ல, தவிர்க்க முடியும், எழும்பி நின்று முடியும். சும்மா வந்து ஏதோ நாள் போக்கு சொல்லிட்டு அப்படியே இல்லை, அவ்வளோதாங்க, நான் இனிமேல் சபைக்கு போகிறதில்ல, நான் ஆராதனைக்கு போகிறதில்ல, அதுக்கு தான் பேதுரு சொன்னார், இப்படி போகிறதுக்கு நீ விசுவாசத்தின், அதாவது நீ சுவிசேஷத்தவன் காது கேட்டு கேட்காம இருந்திருந்தாலே நல்லாயிருக்கும், கேட்காம இருந்திருந்தாலே நல்லாயிருக்கும். இப்படி போகிற உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிரும்னா, முன்னிலைமே பார்க்கணும், பின்னிலைமே அதிக கேடுள்ளதாக ஆகிடும். அவங்க நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஏதோ என்னப்பா விசுவாசம், சபைக்கு போனோம், இந்த மாதிரி வியாதி வந்தது, வியாதி வந்து எனக்கு எப்படி வரும், இதெல்லாம் வந்து அறியாமையில் பேசுறது. வியாதி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சபைக்கு போகிறேன், நான் வந்து நெஞ்ச நிமித்து நிற்கிறேன், வியாதி வந்து எனக்கு எப்படி வரலாம், எப்படி வரும் எனக்கு இந்த வைரஸ் வந்து எப்படி வரும் என் குடும்பத்துக்குள்ள, முட்டாள்தனம், முட்டாள்தனம். அவரே சொல்கிறார், மனுஷனுக்கு வர்ற சோதனை உனக்கு வரும், எல்லா மனுஷனுக்கு வர்ற மாதிரி உனக்கு வரும், ஆனால் அவனுக்கு அல்ல உனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவன் வாழ்க்கையில ஜெயிச்சிடறான் பாருங்க, வியாதியை ஜெயிச்சிடறான், தோல்வியை ஜெயிச்சு பேண்டமிக்ல அவன் ஒரு பெரிய விசேஷமா எழுப்பி நிற்கிறான்.
நிக்கிறானா இல்லையா? எத்தனை பேர் அந்த ரட்சிப்பிலிருந்து விசுவாச துரோகம் என்கிற அடிப்படையில் கற்றுக்கொண்ட காரியங்களை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இயேசுவை விட்டு பாவ சாபத்திலிருந்து பிசாசின் சாக்கடையிலிருந்து தூக்கி எடுத்தார் அந்த நாதர், அந்த பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்த தேவனை விட்டு, பரிசுத்த மார்க்கத்தை விட்டு, கற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த உபதேசங்களை விட்டு பின்மாற்றமாய் போய்விட்டார்கள் அநேகர். அவங்கள பார்த்து தான் வேதம் சொல்லுது, அப்பா நீ இதை கத்துக்கிறாமே இருந்திருக்கலாமப்பா, உனக்கு நல்லா இருந்திருக்குமே, நீ வராமே இருந்திருக்கலாமே, ஒருவேளை கத்தர் உனக்கு இறக்கப்பட்டு கடைசி காலத்தில் உனக்கு இறக்கம் காட்டியிருப்பாரு, நீ என்னுடைய சமூகத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு பிசாசின் எல்லைகளுக்கிலிருந்து என்னுடைய எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்து பரிசுத்த காரியங்களை உனக்கு போதித்து வச்சிருந்தனே, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீ பின்னாடி போறியே. உன் முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்குமாப்பா, இந்த உலகம் அப்படிப்பட்ட கேடுள்ள உலகமாச்சே, நீ இப்படி ஒரு தப்பு பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி பரலோகமே பரதாமல் பார்க்குது விழுந்து போகிறவனை பார்த்து. நான் சொல்கிறேன், விழுந்து போவது என்பது தவிர்க்கப்பட முடியாததல்ல. விழுந்து போகிற சூழ்நிலை வரும் பொழுது, கஷ்ட சூழ்நிலைகள் சோதனைகள் வரும் பொழுது, அவன் குடும்பத்தில் COVID-19 வந்த போதும் கூட அவன் எலும்பு நின்றால் பரலோகமே உதவி செய்யும். பரலோகமே என்ன செய்யும்? உனக்கு உதவி செய்யும். தேவ தூதர்கள் பணிவிடை செய்வார்கள். அந்த வைரஸ் வெட்கப்பட்டு இவனை விட்டு வெளியில் போயிடும். அவனை கர்த்தர் மீன் இந்த உலகத்தில் தனக்காய் வைத்து வைப்பார், தனக்காக வைத்து வைப்பார். ஆகவே இதை இன்னைக்கு சொல்லி துவக்கி வைக்கிறேன். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் தொடர்றேன். ஒரு விசுவாசி பாவம் செய்து காரியங்களை இழந்து போக முடியும். அதே நேரத்தில் ஒரு விசுவாசி விசுவாச துரோகம் பண்ணாம கற்றுக்கொண்ட பரிசுத்த காரியங்களை விட்டு பின்வாங்காமல் எழும்பி நின்று உறுதியாய் நின்று விசுவாசத்தை காத்து கொண்டு பிசாசையும் உலகத்தையும் வியாதிகளையும் ஜெயிக்கவும் முடியும். நான் நினைக்கிறேன், நான் ஜெயிக்கிறதுக்கு தான் நிற்கிறேன். மறுபடி நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு தான் நிற்கிறீங்க. நிச்சயமாக அப்போஸ்தல ஐக்கிய சபை, சபையின் மக்கள், போதகர், நாம் அனைவரும் தேவனால் இப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் ஜெயிப்போம். சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன், நிச்சயமாக ஜெயிப்பேன். இந்த பேண்டமிக் எத்தனை நாட்கள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன், என் பிள்ளைகள் என் குடும்பம் ஜெயிக்கும். என் மேலே தேவனுடைய ரத்தம் இருக்குது. ரட்சிப்பின் வளையத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். விடுதலையின் தேவனிடத்தில் நான் இருக்கிறேன். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதனையின் நேரத்தில் வாக்கு பாதுகாப்பை குறித்த வாக்கு கொடுத்தவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய பொறுமையையும் பலனையும் கொடுப்பார். அவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் கொடுப்பார். நான் தப்பித்து தேவனுக்காய் ஜீவிப்பேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் தப்பிப்பேன். மனுஷனுக்கு தப்பிப்பேன், சத்துருவுக்கு தப்பிப்பேன், பிசாசுக்கு தப்பிப்பேன், வியாதிக்கு தப்பிப்பேன், எனக்கு வருகிற எல்லாவற்றும் தீமைகளுக்கும் நான் தப்புவிக்கப்பட்டு தேவனுக்காக நிற்பேன். தேவனுக்காக நான் ஜெயிப்பேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவ நாமத்திலே நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா, ஸ்தோத்திரிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பை குறித்த சில காரியங்களை நாங்கள், ரட்சிப்பின் உறுதி, ரட்சிப்பை பற்றிய காரியங்கள், ரட்சிப்பு என்பது ஒரே முறை நடந்து முடிந்த காரியம் அல்ல, அது தொடர்கிற காரியம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரும் பொழுது ஒட்டுமொத்த விடுதலையும் ரட்சிப்பையும் ஆத்தும மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் எங்களை அழைத்து தன்னோடு அழைத்து கொண்டு போவார் என்கிற அந்த உண்மை சத்தியங்களை தியானித்தோம். ஆவியானவர் எங்களோடு பேசினீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க அந்த COVID-19 என்கிற வைரஸுக்கு உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அன்றுவரே இந்த கர்த்தா பொருளாதார நெருக்கடிகள் மத்தியில் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே உம்முடைய உண்மையிலே உம்முடைய வல்லமையிலே வார்த்தையிலே நிற்கும்படி உதவி செய்திட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. ஆண்டவரே இனியும் நாங்கள் எங்கள் தேவனுக்காய் நிற்போம். ஆண்டவரே நித்திய ஜீவன் என்பது நித்திய நித்தியமாய் தேவனோடு நாங்கள் வாழுகிற வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது தேவனால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம், நித்திய வாழ்க்கை அது என்றென்றைக்கு முடிவடையாதது. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில தேவனுக்காய் ஓடுகிறோம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்பட காரணமாக இருக்கிறோம். தேவனுடைய சுவிசேஷத்தை வாய்ப்பு கிடைக்கும் போது அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே இந்த அழிந்து போகிற உலகத்தில் ஆண்டவரே அழிவின் ஆண்டவரே விளிம்பிலிருந்து ஆத்மாக்களை ரட்சிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் பணிகளை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்தீங்க, நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே நாங்கள் வழியில் விதைக்கப்பட்ட விதைகளாய் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே கற்பாறையின் மேல் விழுந்த ஆண்டவரே விதைகளைப் போல் அல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் நிற்கிறோங்க. இந்த சபையை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சபையில் உள்ள அத்தனை குடும்பங்களையும் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலவேளையில் வந்து இந்த ஆண்டவரே இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. மீண்டும் நாங்கள் வருகிற வாரத்தில் இந்த இடத்துல சந்திக்க முகமுகமாய் நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அறாதவர்களை கூட கர்த்தர் அழைத்து கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பணிவாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே.